Habla con tu obsesión. Derecha, derecha, derecha. Stopa, stopa, stopa. Mokare, mokare. Hop, 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 hop. No le mueva. Las paragus. ஹலோ ஃபன் பர்பஸ் நான் வரும் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2022. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஐபிஎல்லாக இருக்க போகுது, ப்ளஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐபிஎல்லாக இருக்க போகுது. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு டீம் புது டீம் வராங்க, ப்ளஸ் இந்த வருஷம் வந்து ஒரு மெகா ஆக்ஷன் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெகா ஆக்ஷனுக்கு ஒரு ரேஷியோ போட்டிருக்காங்க. என்னன்னா ஒரு டீம் வந்து 4 பேர் ரீட்டைன் பண்ணலாமா, 4 பேர்ஸ் எப்படி ரீட்டைன் பண்ணலாமான்னா, ஒரு 2 இந்தியன் பிளேயர், 2 ஃபாரின் பிளேயர், அல்லது 3 இந்தியன் பிளேயர், 1 ஃபாரின் பிளேயர், அப்படியாட்னா ஒரு இந்தியன் பிளேயர், 1 ஃபாரின் பிளேயர், அப்படியாட்னா ஒரு பிளேயர் நீங்கள் ரீட்டைன் பண்ணுங்க. அது யாராக வேணா இருக்கலாம், இந்தியனாக இருக்கலாம், ஃபாரினாக இருக்கலாம். ஸோ இந்தியா ரேஷியாவில் அவங்க வந்து ரீட்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ வெல், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ போன வருஷம் ஒரு டாப் 4 டீம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ யார் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே, கேகேஆர், டிசி அண்டு ஆர்சிபி. இந்த 4 டீம் யார் யார் வந்து ரீட்டைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பிரிக் பண்ண போகிறோம், அதை பற்றி பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே. சிஎஸ்கே வந்து யார் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலை தோனி. கண்டிப்பாக தலை தோனி ரீட்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா சிஎஸ்கேயோட சிஇஓ காசி விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கப்பலுக்கு கேப்டன் இல்லாமல் எப்படிங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. கண்டிப்பாக தலை தோனி வந்து 100% சிஎஸ்கேல இருப்பாரு. ஸோ அடுத்து யார் ரீட்டைன் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம சார் ரவீந்திர ஜடேஜா. ஸோ ஜடேஜா வந்து வேற ஃபார்ம்ல இருக்காது, அது போன வருஷம் ஐபிஎல்லாக இருந்தாலும் சரி, அண்ட் இப்போ டெஸ்ட் சீரீஸ் இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ் அவ்வளோ கூட 50 வச்சிருக்காரு. அண்ட் வேர்ல்டு கப்லையும் நிறைய நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, பவுலிங் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால கண்டிப்பாக ரவீந்திர ஜடேஜா வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு யார் பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கைக்வார். போன வருஷம் வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணாது, கிட்டத்தட்ட ஆர்ஜி கேப் பின்னரே அவர் தான். ஸோ அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக வந்து அவரை வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க. அடுத்து யார் பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்குலாம் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, ஒரு இன்னும் அவங்க வந்து டிசைட் பண்ண மாதிரியே தெரியுது. என்னன்னா மோயின் அலி வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ப்ளஸ் வந்து சாம்கான பேசிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் இவங்களெல்லாம் தவிர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் யார் வந்து இவங்க ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனா ஃபேப் டு ப்ளெசிஸ் ஒரு ஈக்குவல் டு டோனி மாதிரி ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து 2011 இப்போ முடியும் சிஎஸ்கேக்காக விளையாடுறது. நிறையாவது சிஎஸ்கேக்காய் பி மேட்ச் வின் பண்ணி தந்துருக்காது, நிறைய மேட்ச் அடிச்சு தந்துருக்காது. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் ஒரே ஒரு ரன் வித்தியாசத்துல நம்ம ருத்ராஜ் கைக்வாருக்கு வந்து ஆரஞ்சு கேப் போச்சு, இல்லாட்டினா நம்ம ஃபேப் டு ப்ளெசிஸ் அது வாங்கியிருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு குட் பேட்ஸ்மேன். ஸோ இது 2021 மட்டும் இல்லை, 2020 சரி, 2020 சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அந்த மேட்ச் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிளே ஆஃப்கே ஃபஸ்ட் டைம் போகல, அப்போ கூட இவர் வந்து நல்லா அடிச்சு தந்திருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி 2019 நல்லா அடிச்சு தந்திருக்காரு. அண்ட் 2018 சீசன்லையும் ஃபேப்ரிகர்ஸ் வந்து அடிச்சு தந்திருக்காரு. முக்கியமான மேட்ச்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர்ஸில். ஸோ சிஎஸ்கே வந்து ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. ஸோ அதனால கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிகர்ஸ் வந்து சிஎஸ்கே வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு மோர் தென் அவர் ஃப்ரான்ச்சைசி, அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ அதனால அவர் ஒரு முக்கியமான பர்சன் வந்து சிஎஸ்கே ஃபேமிலியில். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து ஃபேப்ரிகர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர். ஸோ கேகேஆர் வந்து யார் ரிட்டைன் பண்ணுவாங்கன்னா, வெங்கடேஷ் ஐயர். ஸோ ஒரு இந்தியன் பிளேயர் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர். ஏன்னா அவர் வந்து அவங்க வந்து ஒரு ஃபைனல்ஸுக்கு போக எங்கேயோ இருந்தாங்க, அவங்க ஃபைனல்ஸுக்கு போக வச்சது ஒரு இந்தியன் பிளேயர், சாரி வெங்கடேஷ் ஐயர். ஸோ அதனால அவர் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸ் நல்லா போட்ட பிளேயர் வந்து வருண் சக்ரவர்த்தி. ஸோ இந்தியன் கண்டிஷன்ஸ்லையும் சரி அண்ட் துபாய் கண்டிஷன்ஸ்லையும் சரி நல்லா போட்டிருந்தாரு. ஸோ அதனால் வருண் சக்ரவர்த்தி வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த பிளேயர் வந்து ஃபாரினர் யார் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுனில் நரேன். காலங்காலமாக கேட்கியாருனாலே சுனில் நரேன். அவர் வந்து டீம் வந்து வராட்டி கூட அவர் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கு போயிருவாரு, ஏதாச்சும் பண்ணிக்கு போயிருவாரு அந்த ஐபிஎல்ல. ஸோ அப்படிப்பட்ட பிளேயர் வந்து சுனில் நரேன். கண்டிப்பாக வந்து சுனில் நரேன் வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து ஒரு பிளேயர் இருக்காங்க, அவங்க வந்து யார் ரிட்டைன் பண்ணுறது தான் ஒரு பெரிய ஒரு குழப்பமாகவே இருக்கு. ஏன்னா பேட் கமிங்ஸ். ஸோ இப்போ வந்து ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் கேப்டனாக ஆகப்போகாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயரு, இன்ஃபேக்ட் வந்து சிஎஸ்கேக்கு தான் போன வருஷம் ஐபிஎல்ல வந்து பேட்டிங்கும் பண்ணாது, பல பவுலிங்கும் போடாது, 140+ போடக்கூடிய பவுலரு. அவரை வந்து போன வருஷம் ஆக்ஷனில் வந்து 16 கோடி கெடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிளேயரை வந்து விடுவாங்களான்னா ஒரு டவுட்டாக இருக்குது. மேபி அவங்கள விட்டால் நம்ம
ஆக்சுவலி வந்து இருப்பாங்க ஒரு நம்பிக்கை இதுக்கு. ஸோ இந்த மாதிரிதான் இந்த இந்த டீம்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பிரிக்க பண்ணேன். இதுக்கு இதை எடுக்க வாய்ப்பு நிறையா இருக்கும் சொல்றேன். டெல்லி கேபிட்டல்ஸ், ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்ல வந்து அஸ்வினும் ஜெயஸ் ஐயர் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அஸ்வின் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்டா அவர் யூடியூப் சேனல் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேர் பத்தி பாக்கிறதுனா, ஸோ என்ன பிளேயர் மற்ற பிளேயர்ஸ் பத்தி பாக்கலாம். ஸோ யார் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னா ரிஷப் பந்த், அவர் தான் டீமோட ஃபியூச்சர்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா அவர் வந்து ரிஷப் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பிளேயர்னு பாத்தீங்கன்னா நம்ம பிருத்வி ஷா ரிட்டர்ன் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களையும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அடுத்து யார் பாத்தீங்கன்னா ஆன்லிக் நோக்கியா. ஸோ அண்டர்ரேட்டட் பவுலர். ஸோ இவ்வளவு நாள் எங்க இருந்தாலும் தெரியாம இருந்துச்சு. அண்ட் ஐபிஎல் வந்து அது ரெண்டு சீசன் நல்லா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது, 150 பால் போட்டாரு. ஸோ கண்டிப்பா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஆன்லிக் நோக்கியா வந்து விடமாட்டாங்க வச்சிருப்பாங்க. அண்ட் அடுத்ததான் 4th பிளேஸ் தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கே இங்க ரைஸ் ஆகுது. என்னன்னா தவான் இருப்பாங்களா இல்லாட்டினா ரபடா வருப்பாங்களான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கே ரைஸ் ஆகுது. ஏன்னா ஸோ தவான் வந்து போன ஐபிஎல் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் நிறைய வாட்டி அவ்வளோதான் காஞ்சி கேப் வந்து வச்சிருந்தாரு, அந்த சீசன்ல வச்சிருந்தாரு. ஆனா ஃபைனலா வந்து உத்தாஷ் கேப் போயிடுச்சு. அவர் நிறைய வாட்டி அந்த காஞ்சி கேப் பட்டியல இருந்திருந்தாரு, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்திருந்தாரு, நல்லாவும் பண்ணியிருந்தாரு. அவர் இருப்பாங்களா இல்லாட்டினா ரபாடா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஏன்னா ரபாடா வந்து இந்த இந்த சீசன் நல்லா பண்ணாட்டி கூட போன சீசன் பண்ணாலும் அதுக்கு மாதிரி சீசன் நல்லா பண்ணாரு. இந்த வருஷம் வேர்ல்டு கப்ல வந்து வேறமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவர் எடுப்பாங்களா இல்லைன்னா தவான் எடுப்பாங்களான்னு ஒரு டவுட்டா இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த நான் சொன்ன பிளேயர்ஸ்ல யாராச்சும் 4 பேர் கண்டிப்பா அந்த டீம்ல வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ நம்ம அடுத்த டீம்ல போய் பார்க்கலாம். ஸோ அடுத்த டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி வந்து இந்த வருஷம் வந்து புது டைமென்ஷனாக தான் ஆர்சிபி பார்ப்போம். ஏன்னா ஏபிடி விராட் கோலியோட காம்பினேஷன் வருஷம் கண்டிப்பா இருக்காது. இந்த வருஷம் இல்லை, இனிமேல் வரக்கூடிய வருஷங்களில் வந்து இந்த காம்பினேஷன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ ஏபிடி வந்து அவர் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாரு. ஸோ இதுக்கிறது டீம்ல வந்து யார் ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ரிட்டர்ன் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் கிங் கோலி கண்டிப்பா வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. என்ன அவரோட கஷ்டமான செய்தினா அவர் வந்து கேப்டன்சி பண்ண மாட்டாரு. ஸோ அதனால அவர் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க. கேப்டன்சி பண்ணாட்டினாலும் சரி அவங்க கண்டிப்பாக வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த பிளேயர் யாராவது ரிட்டர்ன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல். ஸோ தேவ்தத் படிக்கல் வந்து சொல்ல போனால் ஒரு ஃபியூச்சர் ஆஃப் ஆர்சிபி தான். ஏன்னா ரொம்ப சின்ன பையன் தான், ஒரு 20 வயசும் ஆகுது. ஸோ அதான் நன்னும் இப்பயே நல்லா பிளே பண்ணாது, இன்னும் கொஞ்சம் போக 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 கூட சூப்பரான பிளேயராக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அவர் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இப்போ 4th பொசிஷன் தான் இங்கேயும் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு. என்னன்னா ஒன்று சிராஜ் எடுப்பாங்களா இல்லாட்டா யுஷ்வேந்தர் சகல் எடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு டவுட்டாகவே இருக்கு. யுஷ்வேந்தர் சகல் வந்து இந்த வருஷம் வந்து ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்தியன் டீம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல வேர்ல்டு கப்ல, பட் நியூசிலாந்து சீரீஸ்ல கிடைச்சிச்சு. ஸோ அதையும் அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, பட் ஆனால் ஐபிஎல் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற சீசன் பார்த்தாலும் யுஷ்வேந்தர் சகல் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ ஆனால் இப்போ கலர் ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து வேறு லெவலில் பேர்டிங் பண்ணது. லாஸ்ட் அந்த டெஸ்ட் மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து சூப்பராக பவுலிங் போட்டிருந்தாரு சிராஜ். கண்டிப்பாக அவருக்கும் இந்த இந்த பிளேஸ் வேணும்னு சொல்லி அவர் நினைப்பாரு. பட் உங்கள் ரெண்டு பேரத்தில் யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய கொஷின் மார்க்காகவே இருக்குது. பட் இந்த 5 பேரத்தில் சொல்லேன் பார்த்தீங்களா, இதில் வந்து ஏதாச்சும் 4 பேர் கண்டிப்பாக இந்த ஆர்சிபி டீம் வந்து இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ நவம்பர் 30 எல்லா டீமும் அவங்களோட ரீட்டைன் பிளேஸை வந்து அனௌன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லும் போது அவங்க அனௌன்ஸ் பண்ண பிளேஸும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண பிளேஸும் ஈக்குவலாக இருக்கா இல்லை மேட்சிங்காக இருக்கும் சொல்லி நீங்கள் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே போல் உங்களோட கனெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் யார் யார் ரீட்டைன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நம்ம படிப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த 4 டீம்ஸ் கைஸ் அவங்களுக்கும் இதே மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி இந்த பிளேஸ் வந்து ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம வீடியோ போடலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய், யுவால் செஸ் அண்ட் மறக்காம பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான மறக்காம வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். பாய், யுவால் செஸ்.